வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு வைக்க போலாம். வாங்க வீடியோ பார்க்கலாமா? பாருங்க மீன் வாங்கி ஏற்கனவே கழுவி வச்சாச்சு. ரெண்டு மீன் வாங்கி கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு அந்த தக்காளியை ரெடி பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடணும் மீன் குழம்புக்கு, அது ரெடி பண்ணி வச்சாச்சு. இது தாளிக்கிறதுக்காக வெந்தயமும் சோம்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த புளி கரைசல் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். புளி கரைச்சி அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கரைசல் தான் அந்த குழம்பு மீன் குழம்புகளுக்கே ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம கையில் ஊற்றி டேஸ்ட் பார்க்கலாம். இது என்ன ருசியாக இருக்கும் அதே ருசியில் தான் குழம்பு இருக்கும். நம்ம இதில் டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா குழம்பு ரொம்ப கரெக்டாக இருக்கும். பாருங்கள் சட்டி வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கிறேன். வந்து இப்போ வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி, தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோம். இங்கே பாருங்கள் தக்காளியே நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு, நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை கரைச்சி வச்சுருக்க குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடலாம். இந்த குழம்பு நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், நல்லா கரெக்டாக இருக்குது. உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்குது. கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்குவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டுக்குவோமா? உடனே கிண்ட வேணாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த கொதிச்சிருச்சு. மீன்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ தான் ஒரு கொதி வந்திருக்கு. இன்னும் ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு இந்த பாருங்கள் மீன்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ குழம்பு இறக்கி வச்சிடலாம்.